வணக்கம் வணக்கம். என்ன வீடியோ தெரியுமா? அது மாமன்னனா? மாமன்னனே தான். இன்றைக்கி வந்து மாமன்னன், அதாவது 29ஆம் தேதி வியாழக்கிழமை, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு. எல்லாருமே பேசுகிறாங்க, நிறையா பேர் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்ல போனால் அந்த படத்தை பற்றி பேசாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்தளவுக்கு பேசுனாங்க. அந்த படம், அந்த படத்தினுடைய விமர்சனம், ரிவ்யூ, இந்த மாதிரி இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து டிஸ்கஷன் அபவுட் மாமன்னன், அதை பற்றியான ஒரு விவாதம், ஒரு அரசியல் பார்வை. ஆமாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான். அதுக்காண்டி தான் நீங்கள் நம்ம வந்துடுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஸோ படம் வந்து அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் அதில் இருக்குது, அதே நேரத்தில் கிரிட்டிக் பண்ண வேண்டிய விஷயங்களும் இதில் இருக்குது. ரெண்டுமே தான் அந்த படத்தில் இருக்குது. நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரான படம், இந்த படம் வந்து இதுவரையும் பேசாத விஷயங்களை பேசியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இதுவரையும் பேசின ஒரு அழுது பழசான விஷயங்களை தான் அந்த படம் பேசியிருக்குன்னு சொல்ல முடியாது. குழப்பிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. குழப்பிட்டீங்க, அதுதான். இப்போ என்னென்னமோ சொல்கிறான், இது வந்து சபாநாயகர் அவர், இந்த சபாநாயகர் இவர், இது வந்து இந்த கட்சி, இது வந்து அந்த கட்சின்னு என்னென்னமோ சொல்கிறான். இது என்ன தான் ஆக்சுவலாக அந்த படம் பேசியிருக்கு, நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக வந்து படங்களில், சிலைப்படங்களில் அரசியல் பேசுதல், அரசியல் பேசுறது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி சில படங்கள் மக்களுக்கான அரசியலும், சில படங்கள் அது யாருக்கான அரசியல் அப்படிங்கிறதும் தெரியாத அளவுக்கு அரசியல் பேசுவதும், சில படங்களில் எல்லாருக்குமான அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு பேசுறதும் அப்படி இருக்கும். குழப்பிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. குழப்பிட்டீங்க, அதுதான். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் அவருடைய அரசியல் பங்களிப்பும் குறித்து பேசக்கூடிய ஒரு படமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து எடுத்திருக்காரு. பொதுவாகவே இந்த படம் தனித்தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏ, எம்பியாக, பஞ்சாயத்து தலைவராக, வார்டு கவுன்சிலராக, மாமன்ற உறுப்பினர்களாக, மேயராக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களுடைய அரசியல் பங்களிப்பு விகிதாச்சார முறையில் அவங்களுக்கு அந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் கூட அதிகார மட்டத்தில் வந்து அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதலோடு தான் இந்த படம் என்பது துவங்கியிருக்கு அப்படிங்கிறதா. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். என்ன அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கட்சிகள்னு சொல்கிறோம்ல, அவங்களாம் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இவங்க பண்ணுற அட்டூழியம், இவங்க எப்படி வந்து சாதிய ரீதியாக வந்து பார்க்குறாங்க, அவங்க அவங்களுடைய தன்னுடைய சுய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே எந்த வகையில் சாதி அடிப்படையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கும். ரெண்டு மூணு சீன்லாம் ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக இருக்கும். ஒரு சீன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அழகம் பெருமாள், அவங்க அப்பா, அதாவது பகத் ஃபாசிலோட அப்பாவாக வருவார். அவர் சொல்லுவார், நம்ம இந்த தொகுதி ரிசர்வ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு இருக்க ஒரே ஆள் மண்ணு தான், அவர் விட்டால் நமக்கு ஆள் கிடையாது. எந்த சுச்சுவேஷனில் சொல்லுவார் அதை? அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை வந்து கிணத்துல வச்சு அடிச்சே கொடுறாங்க. அது வந்து தமிழகத்தில் நடந்த சம்பவம் தான். இப்போ மதுரையில் நடந்துச்சு இந்த விஷயம், இதே மாதிரியான ஒரு விஷயம். அப்படியே கொஞ்சம் உள்டாம நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா இதுல எப்படி நாலு பசங்க குளிக்கிறாங்க, வயசானவங்க தூக்கி கள்ள தூக்கி போட்டாங்க. மதுரையில் புறநகர் அவுட்ரு, ஓகேவா, ரூரல் சைட்ல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அருந்ததியர் வந்து குளிக்கிறார், அவர் ஒரு முதியவர், சரியா? அப்போ ஒரு இளந்தாரி பையன் வந்து இடை சமூகத்தை சேர்ந்து போடுறான், ஆமா, ஓ, கல்லை தூக்கி போட்டுறான். அவன் உண்மையில் அதை வந்து ரொம்ப ரொம்ப அவர் அது அந்த கல்லை தூக்கி போட்டு அவர் சும்மா அவர் மேலே படாமலாம் இல்லை, இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பசங்க எப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி அவரும் ஒரு உயிருக்கு போராடிட்டு தான் வந்திருக்காரு, உயிரோடு இருக்கிறாரு. அவரோட கேஸ் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை போய்கிட்டு இருக்காங்க இன்னமே. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனைகள் அப்பயும் இல்லை, இப்பயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படிங்கிறத நம்ம பாராட்டோம். இன்னொரு சீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப சூப்பரான சீனும் கூட. டீட்டெயிலாக அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, எப்படி அவங்க அப்பா காலத்தில், அதாவது அழகம் பெருமாள், சுந்தரம், படத்திலோட கேரக்டர் வர சுந்தரம், அவரோட காலத்தில் எப்படி வந்து மண்ணை பார்த்தாரோ அதே மாதிரி அவரோட பையன் பகத் ஃபாசிலோட கேரக்டரும் மண்ணை பார்க்கும், மண், அதாவது மண்ணுன்னு சொல்லக்கூடிய மாமன்னன், அவரையும் அப்படித்தான் பார்க்கும். அவரை தாண்டி மற்றவங்களை, அந்த தலித் சமூகத்தில் கூடிய மற்றவங்களையும் அப்படித்தான் பார்க்கும் அந்த கேரக்டர். ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல என்ன சொல்லுவாப்பிலன்னா, உங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறது என்னோட அடையாளம், உட்கார சொல்றது என்னோட அரசியல், இதுதான் இதுதான் பாயிண்ட். ஸோ இதுதானே நிகழ்கால அரசியலா இருக்கு இவனை, அதாவது உனக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும் மரியாதையும் நான் கொடுக்குறேன், நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன் அப்படின்னா அதனோட அரசியல் அப்படின்னு நாட்டுறான். இதை ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாப்புல பகத் பாசியில் கேரக்டர் வச்சு, என்னன்னா அந்த செகண்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கேட்பாங்க, தம்பி இந்த மாதிரி வந்து காசு வந்து அதிகாரமா அப்படின்பாப்புல, கூட வச்சு நிப்பாட்டிக்கலாம்லப்பா அப்படின்பாரு. அப்போ பகத் பாசியில் சொல்லுவாரு, அது உங்க காலம்,
இந்த காலத்துல மலை ஏறிட்டாங்க அதிகார இல்ல அது குறிப்பிட்டு 90களுக்கு பிறகு வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவ பழங்குடி சமூகத்தை சார்ந்த தனி கட்சிகள் உருவாச்சு, அதுக்கான தனி கோரிக்கைகள் எல்லாமே உருவாயிருக்கு. ஆனா அது இப்போ மற்ற இயக்குநர்கள் இப்ப மாரி செல்வாஜிட்டு இருக்கான்னு தெரியல, சில குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இன்க்ளூசிவா இருக்கணும், தனி தொகுதியில போட்டி போட்டாலும் அது வந்து தலித் கட்சிகள் மட்டும்தான் தனி தொகுதியில போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆட்கள், அவங்க அரசியல் கட்சியே கிடையாது பண்பாட்டு மையம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு பேசுறவங்களையும் நம்ம பாக்குறோம். அதே நேரத்தில் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட குடியரசு கட்சி இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதையும் பாக்குறோம். இதெல்லாத்துக்கும் பின்புலத்தில் இருப்பது பொருளாதார காரணிகள் தான். ராம் மதுவாலியை போய் ஏன் கூட்டணியில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மினிஸ்டர் கிடைக்குது, அவர் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் இதாகுது. அந்த ஸோ அடிப்படையில் சாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார காரணத்தை வந்து பேசியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய, ஏன்னா நீங்கள் மாமன்னனுடைய பழைய குடியிருப்பும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவருடைய புதிய குடியிருப்பும் காட்டப்படக்கூடிய அதே நேரத்தில் அந்த பகுதியை காட்டுவாங்க, மாமன்ன குடியிருந்த அந்த பழைய பகுதி அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. அப்போ அது ஒருவேளை மாரி செல்வராஜ் வந்து தனி தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிருந்தாலும் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஆயிருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்ல வராரா, இல்ல பொருளாதார காரணிகளின் மீது கவனம் செலுத்தாது? எனக்கு அவர் நீங்க சொல்றதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னா அவர் ஊடகமா நிறைய விஷயம் சொல்லிடுறாருங்க. அதாவது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி உனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சாலும் அது வந்து ஒருத்தனு தான் கிடைக்குது, ஒட்டுமொத்த சமூகத்தும் கிடைக்கலன்னு சொல்றாரு, படவழியா எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. முக்கியமா சொன்ன அந்த ஃபகத் ஃபாசில் சீனு, அதுல கான்வர்சேஷன் முடியறப்போ டைலாக் சொல்லுவாரு ஃபகத், என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த பதவியோ அதிகாரமோ வந்து நம்ம போடுற பிச்சையா இருக்கணும், நம்ம கீழே இருக்கணும், நம்ம சொல்றதுக்கு வாழாட்டணும் அப்படிமா. இல்லை அதான் என்னன்னா, நீங்க வந்து ஒரு தனி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ நின்று போட்டி போடுறாருன்னா அதுக்கு பேலன்ஸான செல்வம் அவர்கிட்ட இருந்து, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டுருங்க, அவங்க தேர்தல் செலவுகளுக்கு முண்டியில் வசூல் பண்ணுறாங்க, இருக்கிறதுலே குறைவாக தேர்தல் செலவு பண்ணுறோம் அவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து இந்த வேற்றுமைகளே இல்லை. ஆனால் பொது மற்ற முதலாளித்துவ கட்சிக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா செலவு, போஸ்டர்ல ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவங்கள ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் செலவு, கிட்டத்தட்ட பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது செல்வம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அதிகாரமும் மீண்டும் இருக்கு தனி தொகுதியில் வந்ததுக்கு பிறகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த பொருளாதார காரணிகளில் மாற்றம் ஏற்படாமல் அரசியல் அதிகாரம் ரெப்ரசன்டேஷன் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத மாரி செல்வர் சொல்ல வரார் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். ஆனா எண்ட்ல வந்து சொல்யூஷனா வந்து வைக்கும்போது, அதாவது யாரை உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர் உட்கார்ந்தாதான் அந்த சபையே உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஒரு லைனுக்காக மட்டுமே வந்து சபாநாயகர் ஆக்கி உட்கார வச்சது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க சொன்ன காரணிகள்லாம் மறக்க வச்சுட்டு இதுதான் சொல்யூஷன் சொல்லி ஒரு ஹீலிங் பவர் ஆக்கி விட்டுருச்சுல, அதை நம்ம பார்க்கணும்ல. இல்லை அம்பேத்கரும் சரி நம்மளும் சரி, அரசியல் அதிகாரம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா, அது வந்து அவர் சபாநாயகராக இருக்கலாம் அல்லது பிரதமராக கூட வரணும், ஆனால் அந்த டோக்கனிசம் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் அப்துல் கலாமை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்களுக்கு முன்னாடி தான் 3000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க குஜராத்தில். ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக இருக்கும்பொழுது தான் இந்தியாவிலேயே அதிகமாக வந்து தலித் மக்கள் மீது தாக்குதல்கள் நடந்துச்சு. இன்னைக்கு திருப்பதி முர்மு வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்கல. இன்னைக்கு குடியரசுத் தலைவர் இருக்கும்போது தான் மணிப்பூர் பத்தி கொண்டு எரியுது. ஆமாம், பிரதமர் அந்த பக்கமே போகலை, திருப்பதி முர்மு போக கிடையாது. அப்போ இது இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இது முதலாளித்துவ நடைமுறையில் அரசியல் அதிகாரம் என்பது அந்த சமூகத்தின் வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான டோக்கனிசமாகவோ அல்லது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசமாக தான் இருக்குது. முழுமையான விடுதலை என்பது ஒடுக்குமுறையிலிருந்தும் சுரண்டலிலிருந்தும் விடுதலை அடைவது தான் முழுமையான விடுதலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம அந்த படத்திலிருந்து நம்ம ஒரு புரிதலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நடக்கிற அந்த டோக்கனிசம்ன்றது எப்படி இருக்குன்னா, பதவிகள் இருக்கே தவிர்த்து அதிகாரன்றது இல்லை அவங்க கையில். இல்லை அதிகாரங்கள் எப்பவுமே ஆளும் வர்க்கத்துடையது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த இதில் மாவட்ட செயலாளராக அந்த நிலவுடைமையாளர் அந்த சொத்து, அதுதான் நாங்கள் அதிகார வர்க்கம், அதிகார வர்க்கத்திடம் வந்து ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கம் ஒன்று தான், இங்கே வேறு வேறு கிடையாது. ரத்னவேலு வந்து சாதாரண ஒரு ஆளா மாறிட்டார் அவங்க அப்பாவுடைய இழப்புக்கு பிறகு அப்படின்னா, ரத்னவேலு அந்த அதிகாரம் தக்க வைக்கப்பட்டிருக்குமா? இப்போ அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது ஆளும் வர்க்கம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் முறையாக இருக்குமே தவிர, ஆளும் வர்க்கத்தை ஊடாலேயே போய் நான் வந்து அதிகாரத்தை பிடிச்சிட்டேன்னா அது டோக்கனிசமாக தான் இருக்குது. அப்ரிசியேஷன் பண்ண வேண்டிய விஷயம், பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு போராட்ட களத்தை கொண்டு வரணும், ஒருங்கிணைந்து போராடணும் அப்படிங்கிற செஸ் பண்ணுறாரு இதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் டைலாக் சொல்லுவாங்க என்னன்னா, இங்கே வந்து மதம் அடிக்குதா சாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு யோசிச்சோம்னா நம்ம மூளையே வெடிச்சிடும், இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு அடிக்குது அப்படின்னு வர, அது வந்து உதயநிதி அந்த கரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன கேட்கும்னா,
அதுக்கு நான் கலர் கலரா காரணம் சொல்றீங்களே தவிர்த்து அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அடுத்த சீன் அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு கீர்த்தி சுரேஷ் வரும், வரவனே ஆன்சர் சொல்லாது, வடிவேல் கூப்பிடுவாரு, வெளியே போய் பார்த்தானா அதுக்கு ஆன்சர் இருக்கும். என்ன ஆன்சரு? இப்போ நம்ம சொன்னதுதான், பொது சமூகமும் வந்து நிற்கும், உங்களோட வழியை பகிர்ந்து கொள்ள, உங்களோட வழி மேலே கோவப்பட்டு பொது சமூகமும் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கு அணி திரட்டுறதுக்கான காரணிகளாக அந்த டியூஷன் சென்டர் இருந்துச்சு. உனக்கு மட்டும்தானே கோவம் வருதானே, எனக்கு கோவம் இல்லையானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, அதாவது ஒரு இடை சமூகத்தை சார்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தெருக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் கிட்டி தானே வர, உன்னை யாரையும் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இந்த ஏன் இந்த இடத்த நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, பேலன்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொன்னால், பேலன்சிங்னா ஒடுக்குமுறையை காட்டாமல் இருக்கிறதல்ல, ஒடுக்குமுறை நிகழும் பொழுதே அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் யார் ஒடுக்குகிறாங்களோ அந்த சமூகத்தில் இருக்கவங்களே எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை காட்சிப்படுத்த வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடலூரில் ஹாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி ரெண்டு தோழர்களை படுகொலை செய்கிறாங்க, டிஒய்எஃப்ஐனுடைய தோழர்களை படுகொலை செய்யப்பட்ட அவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்கள படுகொலை செய்தது ஒரு குறிப்பிட்ட இடை சமூகத்தை சார்ந்தவங்க. ஆனால் அந்த தோழர்களுடைய படுகொலை கண்டித்து அன்னைக்கு கடலூர் முழுவதும் நடைபெற்ற போராட்டமும் சரி, அந்த தோழர்களை சுமந்து வந்தவங்களும் சரி, அதுக்கு எதிரான போராட்டத்தில் நின்றவங்களும் சரி, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் இருந்தாங்க, எந்த சமூகத்தால் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களும் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த சமூகத்தில் இந்த ரெண்டுமே இருக்குங்கிறத காட்சிப்படுத்தினது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு தோலா, நீங்கள் சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே இடுவாய ரத்னசாமிங்கிறவரு ஒரு இடை சமூகத்தை சார்ந்தவர், அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களே கொலை செஞ்சாங்க. இந்த அவருடைய கொலைக்கான காரணத்தில் போட்டிருப்பாங்க, சக்கிலியருக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டது அப்படியே போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கும் அந்த கொலை அவர் கொலை செஞ்சு அவர் கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த இது இன்றைக்கும் உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களை கிடைக்கக்கூடிய விஷயம். நம்ம கூட வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கோம் தோழர் என்வின்னு சொல்லி. ஆமாம், வரும் அதே தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து காட்டலை, ஒரு முதலாளித்துவ கட்சி, அது எந்த கட்சியாகனா இருக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இப்படியான மாவட்ட செயலாளர் வந்து இந்த தனித்து காட்ட மாட்டாங்கல்ல, அது எப்படி காட்டுவாங்க? ஆமாம், கீர்த்தி சுரேஷ் வந்து கம்யூனிஸ்ட்னாங்க, அவங்க எங்கே கம்யூனிஸ்டாக இருந்தாங்க? உதயநிதி ஹீரோ மாரி செல்வா டேரக்டர்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, உதயநிதி திமுக காரர்ன்ற தாண்டி ஒரு முதலாளி. ஆமா, முதலாளி எப்படி போய் கம்யூனிஸ்ட காட்ட போறாரு? காட்ட மாட்டார் இல்லையா? ஆமா, கம்யூனிஸ்ட காட்டல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த நடைமுறை போராட்டம் என்பதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ அருந்ததிய சமூகத்திலிருந்து ஒருத்தர் சபாநாயகரா வந்ததை கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய உள் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம் என்பது கம்யூனிஸ்டுகளால நடத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் என் வரதராஜன் அவர்கள் வந்து கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டம் குறிப்பாக கோவை மண்டலத்தில் நடத்தி, அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய போராட்டம் சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் நடத்தினதுக்கு பிறகு தான் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வந்து உங்களுக்கு அருந்ததிர் உள்ளிடுவதுக்கிடையே கிடைச்சிச்சு. அந்த போராட்டத்தையும் இந்த கதைக்களவுக்குள்ளே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த கதைக்குள்ள உண்மையான போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தால் கடை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோ அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இது. அதான் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா சமூகத்திலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாம் மேல்தட்டு வர்க்கம் அப்படிங்கிறவங்களும் மேல் சாதி ரெண்டுமே இருக்கு. மேல் சாதியில் மேல்தட்டு வர்க்கம், பட்டியல் சமூகத்துக்கு எதிராக மேல் சாதி அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா. இப்போ பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தையும் அதே நேரத்தில் மேல்தட்டு வர்க்கம் சுரண்டுகின்ற அந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தையும் ஏககால ரெண்டையும் சைமன்டேனியஸாக இணைச்சு கொள்கிற ஒரு போராட்டம் தான் வெற்றியடையும். ஏன்னா நீங்கள் அந்த அவன் சொல்லுவான், அந்த டியூஷன் சென்டர் சொல்லுவான், யாரோ ஒருத்தங்களுக்கு இலவசமா கோச்சிங் பண்ணா பரவாயில்ல, நம்ம ஆளுங்களுக்கே காசு இருக்கவங்களுக்கே பண்றானே அப்படின்னு சொல்றது, அந்த கல்வியினுடைய வியாபாரம், இதெல்லாமே சமூகத்தினுடைய பிரச்சனையா தான் இருக்கு. பெயிண்ட் அடிக்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல நடந்திருக்கு. என்ன பெயிண்ட் அடிக்கிற விஷயம் அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு மோசமான ஆட்களா இருக்கிறாங்கிறது கட்சி தலைமைக்கே தெரியாத அளவான ஒரு அப்பாவி கட்சி காட்டுறது. அப்பாவி கட்சி அந்த கட்சியை காட்சி அளிச்சிருக்குது. அது எந்த கட்சிங்கிற விமர்சனத்துக்குள்ள போக வேண்டியது இல்லை. அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாதா முதல் பிரச்சனை நடக்கும்போது? ஏன்னா ஒரு எம்எல்ஏவோட பையனோட டியூஷன் சென்டர் தாக்கப்படுது, அதுல மாவட்ட செயலாளரோட அண்ணனோட ஸ்கூல் தாக்கப்படுங்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் போகும். இதுக்கு பின்னாடி என்ன காரணி இருக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அவர் கூட்டு கண்டிக்கிற மாதிரி சிஎம்க்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி அப்போ வந்து பரத் பாசிலே சொல்லுவான், நீங்க சும்மாவா எனக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்க. ஸோ இங்கு தமிழகத்தில் குறிப்பாக முதலாளித்துவ கட்சிகளில் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்கறதோ இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சமூகத்தை நோக்கி போகிற நடைமுறை என்பது இருக்கு.
உங்களுக்கு அங்க ஜனநாயக மரபுகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறது. அப்படியே ஜனநாயக மரபு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தானே ஜியோகிராபிக்கலாவே அந்த கட்சியில் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவ கட்சிகள் அது ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்டிகே அல்லது எந்த கட்சிகளாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அதில் இன்னும் மாற்றுக்கள்லாம் இல்லை. மாவட்ட செயலாளர் தான் அதிகாரமிக்கவராக இருப்பார். எம்எல்ஏஸ் வந்து அது ஒரு தனித்தொகுதி எம்எல்ஏக்கள்னால் அவர்கள் வந்து அது அந்த மாவட்ட செயலாளர் தயவில் தான் எம்எல்ஏவாக இருப்பதாக தான் இருக்குது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மாரி செல்வராஜ் எடுத்துக்கார். ஆனால் இதுக்கு விதிவிலக்காக ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் காட்சிப்படுத்தியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் பேசியிருப்பாங்க. அவங்க பேசினதுக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு போய் பார்த்தேன் கீர்த்தி சுரேஷோட ரோல் என்னென்னு. கம்யூனிஸ்டாக கீர்த்தி சுரேஷை வந்து எங்கேயுமே காட்சிப்படுத்தலை அப்படிங்கிறது தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி விதிவிலக்காக இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியில் தனித்தொகுதி எம்எல்ஏனும் கட்சி மாவட்ட செயலாளர் தான் வந்து தனித்தொகுதி எம்எல்ஏவுக்கு வந்து தயவால் தான் வந்து தனித்தொகுதி எம்எல்ஏ இருக்கிற அந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் அந்த மாதிரி நடைமுறைகளே கிடையாது. அரசு பிரதிநிதியாக இருப்பவரும் சரி கட்சியினுடைய ஆர்கனைசிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடர்களும் சரி அவர்கள் தோழர்களாக கட்சி தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதில் எந்த ஒரு அதிகார இது விருதான் அதிகாரம் படைத்தவர் இவருக்கு கீழே தெய்வதா அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே கிடையாது. மற்ற கட்சிகள் இருக்குது. அதை மாரி செல்வராஜ் ஒரு சொல்லியிருக்கலாம். ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா தா கு கா அப்படின்னு ஒரு கட்சியை காமிச்சிருப்பாங்க. தமிழ் குடிகள் கட்சி படத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாத ஒரு கட்சியாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்து என்னடா கட்சி இது தாக்கு கா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அதாவது நம்ம பசங்க மீம் எடுத்து போகிறோம்னு போட்டிருந்தாங்க தமிழ் குடிகள் கட்சி. சரி விடுங்க பாவாது. அவங்க இப்போ மெயின் டிஸ்கஷன் இல்லை இல்லை. இப்போ இதெல்லாமே ஓகே. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நகர்வை நோக்கி திரைப்படத்தில் பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சில சில அது அதாவது எப்படின்னா ஒரு நல்ல கதை எழுதிட்டு என்ன கிளைமேஸ் வைக்கிறதுன்னு தெரியாமல் அதை திருக்குறளுக்காக ஒரு கிளைமேஸ் வச்ச மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஈரா கூட போயிருக்கலாம் நல்ல சேவல நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் தோணுச்சு. நல்லா கொண்டு வந்த ஒரு கதை அப்படியே வந்து ஸ்பாயில் ஆனா இந்த விஸ்வரூபம் படத்துல அவ்வளவு நல்லா காமிச்சிட்டு கடைசியில் அமெரிக்கா நல்லவன்ட்டு போயிருவாங்க. அதேதான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த மாதிரி தான்.